பிக் பாஸ் சீசன் ஃபைவ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஆடியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சீசனோட கண்டஸ்டன்ஸை பற்றி தெரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் பாவனி ரெட்டி பற்றின ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் பேச பொருளாச்சு. அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததை பற்றி அவங்க ரொம்ப எமோஷனலாக நிறைய விஷயங்களை கடந்து வந்த பாதிய டாஸ்கில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறத பற்றி ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாவனியோட ஒரு த்ரோ பேக் இன்டர்வியூ சோஷியல் மீடியாவில் வைரலாச்சு. ஸோ இதை பற்றி சிலர் பாவனி ரெட்டி ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிருந்த ஆனந்த் ஜெய் அப்படிங்கிறவர்கிட்டயே இதை பற்றி ஸ்ட்ரைட்டாக பாவனி உங்கள் ஒய்ஃபா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டாங்க. ஆனந்த் பேசினாங்க. ஆனா நமிதாவோட அம்மா இல்ல அவளுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி அதனாலதான் வந்துட்டான்னு சொல்லி ரூமர்ஸ்க்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாங்க. ஒன்ஸ் சரியானதுக்கு அப்புறம் நமிதா அகைன் பிக் பாஸ்க்கு வருவாங்களா, அப்படி அகைன் உள்ள வர ரூல்ஸ் அனுமதிக்குமா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிக் பாஸ்ல சீக்கிரமே வைல்ட் கார்டு என்ட்ரியில ஒரு புது கண்டஸ்டன்ட் வர போறதா தகவல் வந்திருக்கு. அது யாரா இருக்கும் அப்படின்னு உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சாத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்ட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.